விலைவாசி ஏற ஏற வந்து இவங்களும் ஏற்ற ஆரம்பிச்சு 300 ரூபா இருக்கேன் நீங்க 50 ரூபாய்க்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்குது, போதை பழக்கம் அதிகமாக கிடைக்குதுன்னா அதுக்கு தான் போவாங்க. அதாவது இப்போ சிவகாசி பட்டாசாலையில் பட்டாசு வெடி விபத்து வெடிச்சு இறந்தவங்களுக்கு 3 லட்சம், கள்ளச்சாரம் குடி சேர்த்தவங்களுக்கு 10 லட்சங்களா விற்பனை செய்வாங்க. அப்படியே சொல்லணும் அப்படின்னா பாமர மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் சரக்கு விலையை கம்மி பண்ணுங்க, வேலை முடிஞ்சது. நடக்கிற ஆட்சி ஒழுங்கா இருந்தா சாராயம் அவங்க இது பண்ணுவாங்க. அரசு அதிகாரிகள் சரியா இது அவங்களுக்கு தெரியா இவ்வளோ இது யாரணும் நேத்தி இது நேத்தி 35,000 3,500 லிட்டர் நேத்தி கிழிச்சு ஊத்தி இருக்கிறாங்கன்னா அது ஒரு அரசு ஒரு அதிகாரிக்கு தெரியாம நடந்திருக்கும். சீமான் அண்ணன் தான் ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவரு ஸ்பீச்சு அவரு பேசுற விதம் அதில் வச்சு சொல்றோம். முதல்வர் ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு அது தெரியல, நமக்கு எப்படி நான் அவரு பாக்குறது இல்லை. ஆமா வடக்கு மாவட்டங்கள்ல கள்ளச்சாராயம் அப்படிங்கறத குடிச்சிட்டு நிறைய பேர் இறந்து போனாங்க. இதுல நமக்கு ஒரு கேள்வி எழுதுமா, கள்ளச்சாராயம்னா என்ன, நல்ல சாராயம்னா என்ன? முதல்ல கள்ளச்சாராயம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா கள்ளத்தனமா காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க கள்ளச்சாராயம் கொஞ்சம் டவுன் ஆச்சு. இப்ப மறுபடியும் ஏன் தலை தூக்கி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே சரக்கு ரேட் எல்லாம் அதிகமாயிருச்சு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம நாடு ஒரு கள்ளச்சாராய சாவு குறித்து ரொம்ப வருத்தத்துல இருக்குது. ஆனா இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவர்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபா நம்ம தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இது சரிதானா உங்களுடைய கருத்து? இது ரொம்ப தப்பு தாங்கண்ணா. அதாவது இப்போ சிவகாசி பட்டாசாலையில் பட்டாசு வெடி விபத்து வெடிச்சு இறந்தவங்களுக்கு 3 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு 10 லட்சங்களா? இது போன வருஷமே 26 பேர் இறந்தாங்க. அப்பயே அது கரெக்டான நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த வருஷம் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இதே ஆட்சி தான் அப்பயும் நடத்திட்டு இருந்துச்சு. அப்பயே கரெக்டான நடவடிக்கை எடுத்திருந்தாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு நடந்திருக்காது இல்லைங்களா? அப்ப சைலேந்திர பாபு சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி வந்து இது நடக்காது நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு பாருங்க அது கரெக்டான ஆட்சி நடக்காததுனாலதான் இன்னைக்கு 40 பேர் இறந்துருக்காங்க. ஓஹோ, அப்போ இந்த சாராயம் காய்ச்சல் வந்து இப்போ டாஸ்மாக்குன்னா ரேட் அதிகமாக ரேட் அதிகமானதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இப்போ எவ்வளோ ஒரு போட்டுறேன் என்ன கேட்ட தெரியல அந்த இது பேப்பர்ல பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் ரேட் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. விலைவாசி ஏற ஏற வந்து இவங்களும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு மக்களுக்கு வந்து சரி குடிக்கிறதுக்கு என்ன இருக்கு, இது ஒரு 300 ரூபா இருக்கணும் நீங்க 50 ரூபாய்க்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்குது, போதை பழக்கம் அதிகமாக கிடைக்குதுன்னா அதுக்கு தான் போவாங்க. நான் இத்தனை பேர் இறந்துருக்கேன். இது இப்படி இப்போ அரசு இதை நிறுத்தலைன்னா இது அரசோட தோல்வின்னு சொல்லலாமா? அரசோட தோல்வின்னு கண்டிப்பா சொல்லணும். அதுக்காக தான் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா கவர்மெண்டே வந்து அதுக்கு ஒரு அறிவிப்பு அறிவிக்குது. இப்போ என்னன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டோம் அப்படின்னா 10 லட்சம் ரூபா அறிவிச்சிருக்கு. அப்போ அது என்ன இது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல சாராயமாக இருக்குது. இப்போ 10 லட்சம் ரூபா சம்பாதிக்க முடியும் என்ன கள்ளச்சாராயத்தை நாடு. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே புதுசாக இருக்கு. இப்போ நல்ல சாராயம் சொன்னால் அதை பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு கொடுக்க முடியுமா? பள்ளிக்கூடத்துக்கு மாறதுக்கு எப்படி கொடுப்பீங்க அது? இல்ல சாராயம் நல்ல சாராயம் அப்ப என்ன அதை பள்ளிக்கூடத்து மாணவர் கொடுக்கலாம்? நல்ல சாராயம் யார் சொன்னது? ஆக்சுவலா இல்ல நீங்க தான் சொல்றீங்க நல்ல சாராயம் வந்து. இப்ப நான் என்ன உங்களை சொல்றது அதை வச்சு நான் சொல்றேன். இல்ல வந்து இது பேர் சாராயம் சாராயம் தான் அவ்வளவுதான். இல்ல கள்ளச்சாராயம் என்ன நல்ல சாராயம் என்ன கிடைக்கும்? சாதாரண மக்கள் இதை வந்து சரியில்லைன்னு சொல்றீங்க. இது குறித்து எந்த அரசியல் தலைவருமே எதிர்த்து பேசலையே. விற்பனை செய்வாங்க. பாமர மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் சரக்கு விலையை கம்மி பண்ணுங்க, வேலை முடிஞ்சது. மிக்க மகிழ்ச்சி உங்களை நன்றி. இது அரசின் அலட்சியம் நினைக்கிறீங்களா? ஆமா கண்டிப்பாக அரசு அழைச்சிருந்தாங்க. வேற யாரும் இல்லைங்க. இப்போ நடக்கிற ஆட்சியும் சரியில்லை, அது ஆட்சி மாறினாதான் ரெடியாகும். சரி இப்போ அந்த 10 லட்சம் ரூபா கொடுத்தது சரிதானா? இல்லைங்க அது நான் அவங்க காசை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த குழந்தைங்களுக்கு மாதம் 5,000 ரூபா படிப்பு செலவுக்கு அந்த இறந்தவோட குழந்தைக்கு மாதம் 5,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஆட்சி மாறினா அந்த காசை அந்த பிள்ளைக்கு படிப்பு செலவு வந்து 10 வருஷமா 20 வருஷமா படிக்கிறாங்க, 10 வருஷம் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க.
அப்போ 10 வருஷம் கழிச்சு இப்போ இன்னும் 2 வருஷம் ஆட்சி மாறி போகுது. ஆட்சி மாதிரி அந்த காசு யார் கொடுப்பாங்க? வர ஏடிஎம்கே கொடுக்குமா இல்லை பிஜேபி கொடுக்குமா? அது கரெக்டாக இவங்க இப்போ நிரந்தரமாக இருந்தானே இவங்க சொல்லலாம், நிரந்தரம் இல்லாத எப்படி சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் இதை ஆதரிக்கலை? இல்லைங்க, இது தவறான செயல். எதுக்கு 10 லட்சம் அவங்க கை கஷ்டம் கொடுக்குறாங்க? மக்கள் கஷ்டம் அது, மக்கள் வரி பணம் தானே இருக்காங்க. அதுக்கு அது தகுந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஒரு வீடு கட்டி கொடுத்து ஒரு கவர்மெண்ட் வேலை அவங்க குடும்பத்தில் இறக்க ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. பணம் கொடுத்து என்ன ப்ரோஜனம்? அது வேஸ்ட் தான், ஒரு ப்ரோஜனம் இல்லைங்க. அது மக்கள் பணம் தானே, அவங்க பணம் தெரியாதில்ல. நன்றி, நன்றி. சரி, இப்போ நம்ம நாட்டில் வந்து நம்ம மாநிலத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சி குடித்து 50க்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க. இதை என்ன என்ன நினைக்கிறீங்க? அதை நினைக்கிறதுக்கு என்னென்னா இருக்குது, யார் இது ஆட்சி நடக்கிற ஆட்சி ஒழுங்காக இருந்ததுன்னா சாராயம் அவங்க இது பண்ணுவாங்க. போலீஸ் அதுக்கான மேற்படி எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்கிறது இல்லை. அதனால் ஆட்சி சரியாக இருந்ததுன்னா வந்து அந்த இதை வந்து கம்மி பண்ணலாம். இன்னி வரைக்கும் இத்தனை பேர் இதுவாகிருக்காங்க, ஒரு முதலமைச்சர் நேரில் கூட வந்து பார்க்கல. இப்படி இருக்கக்குள்ளே ஆட்சி 40க்கு 40 ஜெயிச்சு மட்டும் என்ன பண்ண முடியும்? ஒன்றுக்கு ப்ரோஜனம் இல்லாமல் இருக்குது. இப்படியே இருந்ததுன்னா தமிழ்நாடு வந்து சுடுகாடாக தான் மாறிடும். ஆல்ரெடி மாறிடுச்சு. ஒயின்சாப்புக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அவங்களுக்கு காசு வரணும் அப்படின்ட்டு சரக்குக்கு மட்டும் மேலே மேலே விலை ஏற்றிட்டு போகிறாங்க. அதை வாங்க முடியாமல் இவங்க சாராயத்தை குடிச்சு குடிச்சு இறந்துடுறாங்க. இப்போ அவங்க குடும்பத்துக்கு யாராலையும் எதுவும் பண்ணவும் முடியல. அவர் என்ன முதலமைச்சர் இது வரைக்கும் நேர்லேயும் வந்து பார்க்கல. இதுக்கு மேலே அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ அவங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த 10 லட்சம் ரூபாயை வச்சு அவங்க என்னென்ன பண்ண முடியும்? ஒரு 10 வருஷம் அவங்க பிள்ளையை படிக்க வைக்க முடியுமா? இல்லை அவங்க இன்னும் மேலே படிக்கணும், காலேஜ் படிக்கணும், ஸ்கூல் படிக்கணும். அதெல்லாம் 10 லட்சம் ரூபா கொடுத்தா இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ நாங்களே இருக்கிறோம், நாங்கள் செத்துட்டு இப்போ எங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தா எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க? அது இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் அந்த உசுரை அவங்களால திரும்ப கொடுக்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியும். அப்போ இது வந்து இந்த அரசின் மெத்தன போக்கா? அரசு அதிகாரிகள் சரியா இது அவங்களுக்கு தெரியா? இவ்வளோ இது 200 நேத்தி இது நேத்தி 35,000 3,500 லிட்டர் நேத்தி கிழிச்சு ஊற்றிருக்கிறாங்கன்னா அது ஒரு அரசு ஒரு அதிகாரிக்கு தெரியாமல் நடந்திருக்கும். முன்னாடியே அந்த டிஜிபி முன்னாடியே எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறாரு, அது எல்லாமே பதிவாயிருக்குது. ஆனால் அவங்க வந்து இப்பயும் அதுக்கும் ஒரு மேலடி நடவடிக்கை எடுக்காமல் அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிருக்கிறாரு. அதுக்கு அவர் அப்பயே நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல, மேல இடத்துல கொடுத்து அவரும் எந்த ஒரு மாதிரியான நடவடிக்கையும் எடுக்கலை. இது மேலே வந்து சரி தம்பி, இப்போ இது வந்து மக்களுடைய தவறா அரசின் தவறா? மக்களுடைய தவறு இருக்குன்னா அரசோட தவறு இருக்கு. அது வந்து அவங்களுக்கு அது குடிச்சவங்களுக்காக இருந்தால் அதோட இது தெரியும், அது சாரா எந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ட் ஆகும். அதனால யாருக்குமே தெரியாமல் அவங்க மீத்தேனும் ஈத்தேனும் கலந்து வச்சிருக்கிறாங்க. அது எப்படி அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு தெரியல. அது கொடுத்தவங்களுக்கும் அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அதையும் இன்னும் எடுக்கலை. நீ வரைக்கும் எங்கேருந்து இது பண்ணாங்க, எங்கே காய்ச்சினாங்க, எதையுமே இது பண்ணாமல் அவங்க இறக்க இறக்க வந்து கொண்டு வந்து எரிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும்தான் தமிழ்நாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, மற்றபடி நீ வரைக்கும் எதுவும் பண்ணலை. அது வந்து இன்னும் மேலே மேலே போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா 200 பேர் குடிச்சிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட விழுப்புரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அப்போமே முதல்வர் இரும்புக்கரம் கொண்டு அடக்குவேன்னு சொன்னார். ஆனால் திருப்பியும் இது நடந்திருக்குது. அப்போ இதை எப்படி முதல்வர் இதுக்கு என்ன பேசுகிறாரு அப்படின்னா, அவர் வந்து இதை வந்து ஒரு அரசியலாக கொண்டுட்டு போவேணா அப்படின்ற அவர் இன்னுமே அந்த அரசியலில் மட்டும்தான் இருக்கிறாரு. மக்களுக்கு இப்படி ஆயிருக்கு, நம்ம நேரில் போகணும், அதுக்கு சட்டப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து இன்னும் அவர் எடுக்கவே கிடையாது. அப்போ முதல்வர் சரியா நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்களா? முதல்வர் சரியா நடவடிக்கை எடுத்தா இன்னைக்கு 55 பேர் உயிர் போயிருக்காது இல்லனா? அவங்க வந்து ஒரு நல்ல ஆட்சி அமைச்சிருந்தாங்கன்னா, ஒரு நல்ல அதிகாரியை போட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்க அந்த அதிகாரியை அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க அப்படின்னா இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. மற்ற இங்கே கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் வருஷம் இப்படி நடந்துட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம் இந்த இடத்துல மட்டும்தான் இப்படி நடவடிக்கையாக தொடர்ந்து எல்லா வருஷமும் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு இன்னுமே ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தால் இது மேலும் மேல் நீடிச்சு தானே இருக்கும். நாங்களாம் டிரான்ஸ்போர்ட்லேருந்து ரிட்டையர் ஆனவங்க, எங்களுக்கு 108 மாசமா ஆச்சு டிஆர்எஸ் கேட்டு. நான் 2015 ரிட்டையர்டு, இது அவர் 2014 டிரான்ஸ்போர்ட்லேருந்து. இது வரைக்கும் பல கட்ட போராட்டம் உண்ணாவிரதம் அது இதுன்னு ஏகப்பட்டது பண்ணியாச்சு, கண்டுக்கவே மாட்டேங்குது கவர்மெண்ட். ஆனால் இப்போ வேறு இந்த குடிச்சு செத்தானங்க அம்மா கள்ள சாராயம் குடிச்சு, உடனே 10 லட்சம் அறிவிக்கிறாங்க. இது அதாவது திருப்பி குடி சாகுன்னு சொல்கிற மாதிரி தான் அர்த்தம். செத்தவங்களே கொடுக்குறாங்க. இது அரசின் இந்த அரசோடைய இந்த நடவடிக்கைகளை என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப வரவேற்கிறேன். இப்படி குடிச்சு குடி சேர்த்தா 10-10 லட்சம் கொடுக்கலாமில்ல? தமிழ்நாட்டு மக்களுக்கு அதாவது போய் சேருமில்ல? உயிரோடு இருக்கவே ஒன்றும் கொடுக்க மாட்டானுங்க, செத்தா தான் கொடுப்பானுங்க. அதை வரவேற்கிறேன். நல்ல கவர்மெண்ட். இல்லை, நாடு இப்படியே போனால் இந்த இங்கே இருக்கிற பூர்வகுடி மக்கள் எப்படி உயிர் வாழ்வது? அது கவர்மெண்ட்டில் கேட்கணும். நீங்கள் கவர்மெண்ட்டில் கேளுங்க. கவர்மெண்டே, நீங்க கவர்மெண்டை தானே குறை சொல்றீங்க? குறை சொல்லல, நல்லவங்க நல்லபடியா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றேன். குறையே சொல்ல மாட்டேன் நான். நல்ல கவர்மெண்ட், நல்ல உயிரோடு இருந்தா காசு தர மாட்டாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா 5 லட்சம் 10 லட்சம் அறிவிக்கிறாங்க. தனியாடி செத்தா 10 லட்சம் தர்றாங்க. இதை விட நல்ல கவர்மெண்ட் வேற என்ன வேணும்? புதுசு புதுசா பாருப்பா, வெய்ய காலத்துல என்ன வீரன் அப்படின்னு சரக்கு நோட்டுருக்காங்க. வீரன் அடிச்சுதான் அப்படி வீரம் ஆயிட்டாங்களா? இல்ல, இது அங்க அவங்க தயாரிக்கிறது கள்ளக்குறிச்சியில. ஆமா, அது கள்ளக்குறிச்சியில அவங்க பிராண்ட். அது வீரன் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த வெயிலுக்கு கூலிங்கா இருக்க வேண்டிய
பீர் 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 கோதுமை பீர். என்ன சார் கவர்மெண்ட் சூப்பரான கவர்மெண்ட் சார் அது. இது மாதிரி கவர்மெண்ட் கிடைக்க தமிழ்நாடு மக்கள் கொடுத்து வச்சிருக்கானோ 40-40 ஜெயிச்சிட்டாங்கல்ல, ஜெயிக்க வச்சுட்டாங்கல்ல, அப்புறம் என்ன நல்லதானப்பா நல்லா கணக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இலவச மகளிருக்கு அவங்க இன்னைக்கு ஒரு டீ சாப்பிடாம வண்டி ஏறி போய் பக்கத்தில் போய் இறங்கி டீ சாப்பிட்டு வராங்க. டைம் பாஸ் ஆகும், வீட்டில் சண்டை போட்டு வராங்க, பவுண்டாட்டிக்காரங்க புருஷங்காரன் இது பஸ் ஏறி டவுனுக்கு போயிடுது, சாயங்காலம் ஒரு பஸ் ஏறி வீட்டுக்கு வருது. புரிய மக்களுக்கு அப்பதான் இந்த கவர்மெண்ட் பத்தி தெரியும், பாகிஸ்தான் மாதிரி சிலோன் மாதிரி தமிழ்நாடு ஆகணும் அப்ப தெரியும் நல்ல கவர்மெண்டா மோசமான கவர்மெண்ட்.